ஹே மகஸ் வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேன் டாபர்மேன் பி மை ஃபஸ்ட்டு டாக். அதாவது டாபர்மேன் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் ஒரு நாய் வாங்குறேன், ஆனால் அது டாபர்மேன், என்னால் அது வாங்க முடியுமா, என்னால் வந்து அதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு தான் வந்து நீங்கள் கேட்குற ரொம்ப மோஸ்டான க்வெஸ்சன் வச்சுக்கோங்களேன். என்னோட வீடியோ நான் எது போட்டாலுமே வந்து கீழே ஒரு ரெண்டு பேராவது வந்து இந்த கேள்வி கேட்டுறாங்க. சில வீடியோவில் அஞ்சு பேர் கூட கேட்குறாங்க, நான் வாங்கின ஃபஸ்ட்டு டாகே வந்து டாபர்மேன் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டாக் வந்து டாபர்மேன் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அது வந்து உண்மையாக பொய்யா, அது என்ன சொல்கிற கொஞ்சம் சீனுக்காக இப்படி சொல்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே வந்து ஃபஸ்ட்டு டாக் டாபர்மேன் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சேனலில் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டன்ட் எப்பவுமே வச்சிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஃப்ரைடே ஆனால் ஒரு டாக் வீடியோ ஒன்று போடுவேன். ஆனால் நான் என்ன யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சதே நம்ம போட்டுட்ருக்கோம். உங்ககிட்டேருந்து வர ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆப்வியஸாக வந்து நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்ளை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படின்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கு ஒரு ஃப்ரைடே என்ன பண்ணலான்ட்டுருக்கேன்னா, உங்ககிட்டேருந்து வர ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு க்வெஸ்சன் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வீடியோ மாதிரி வந்து ஒரு ஃப்ரைடே நான் எடுத்து போடுறேன். ஸோ இப்போ நான் போடுற வீடியோக்கு வந்து நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளோ, அதே மாதிரி உங்ககிட்டேருந்து வர அந்த க்வெஸ்சனுக்குமே வந்து நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம முதல்ல சொல்லிடுறேன். இப்போ வந்து டாபர்மேன் என்னோட ஃபஸ்ட்டு டாக், நான் வாங்கலாமா வேணாமா, இந்த கேள்வி வந்து ஒரு வந்து கேட்க வேண்டிய கேள்வியா இல்லைனா வந்து இந்த கேள்விக்கு வர்த்த இல்லையா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கன்ஃபார்மாக இது வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். டாபர்மேன் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் பயந்திருப்பேன், என்னடா இப்படி ஒரு டாக் நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டு டாக் வச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு லேப்ராடார் வச்சிருந்தேன், அதுக்கப்புறமா ஒரு கிரேடியன் வச்சிருந்தேன், அதுக்கப்புறமா தான் நான் இப்போ வந்து ரேம்போ வச்சிருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, டாக்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டே டு டே லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இந்த ரெண்டு டாக் வளர்த்துமே வந்து நான் டாபர்மேன் வளர்க்கும் போது வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு பிரச்சனை, லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து கேட்க வேண்டிய ஒரு க்வெஸ்சன் தான். ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வந்து யோசிச்சுட்டு வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு டாபர்மேனுக்கு வந்து எனர்ஜி லெவலுன்றது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது செம்ம பீக்கில் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பான், இல்லை நான் வந்து ஏதாவது சாப்பிடுவான், தரையில் இருக்க மண்ணு சாப்பிடுவான் அப்படின்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன நம்ம எதுவே எதிர்பார்க்க மாட்டோம்ல, அந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேறு டாக்ல வந்து நம்ம பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு லேப்ராடார் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவனை சும்மா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறீங்க, இல்லை ஏசி ரூமில் போட்டு நீங்கள் சும்மா உட்காரிங்கன்னா, அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பான். ஆனால் டாபர்மேன் அப்படி இருக்கவே இருக்க மாட்டான், பெட் மேலே ஏறுவான், கீழே குதிப்பான், அப்புறமா அது பெட்டை கடிச்சு இழுப்பான், துணியை கடிச்சு இழுப்பான், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் சில பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, வந்து ப்ரோ நான் வந்து வீட்டில் இருக்கேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு டாபர்மேன் வந்து வீட்டில் விட்டுட்டு போகலாமா தனியாக அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து உங்கள் டாபர்மேன் வந்து தனியாக விட்டு போகாதீங்க, அதுவும் வீட்டுக்குள்ளே. ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், எதை பிடிச்சி இழுப்பான்னு தெரியாது, எதை கடிப்பான்னு தெரியாது. ஸோ இது வந்து எவ்வளோ நாள் இந்த ஹேபிட் வந்து அவங்க கூட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேல் டாபர்மேனுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஹேபிட் இருக்கும், ஃபீமேல் டாபர்மேனுக்கு வந்து ஒரு 6 to 8 மந்த்ஸில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேல் டாபர்மேன் வந்து 1 இயர் தான் மெச்சூர் ஆகும், ஃபீமேல் டாபர்மேன் வந்து கொஞ்சம் முன்னாடியே மெச்சூர் ஆகிடும். அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து ஃபீமேல் டாபர்மேனுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஸோ சப்போஸ் நீங்கள் டாபர்மேன் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபீமேல் டாபர்மேன் வந்து நீங்கள் வாங்கலாம், ஏன்னா வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சுக்கும், சீக்கிரமாக அடாப்ட் பண்ணும். மேல் டாபர்மேன்னா வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்பவே சாட்டை பண்ணும். ஸோ ஒரு டாபர்மேன் வாங்குறதுனால வர பிரச்சனையெல்லாம் வந்து நான் இவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் இது எதுவுமே யோசிக்கல, நீங்கள் டாபர்மேன் வாங்கிட்டீங்க, இப்போ நான் வாங்கிட்டேன்டா, நான் என்னடா பண்ண போ, இப்போ என்னடா பண்ணணும், எந்த மைண்ட் செட்டில் இருந்தால் வந்து ஒரு டாபர்மேனால் வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரைடே போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்ற காரணத்துக்காக இன்னொரு ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு வந்து சேனல் பற்றி ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆகஸ்ட் மிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே ஃப்ரைடேன்னு ஒரு வீடியோ போடுவேன். டியூஸ்டேவோட டாபிக் வந்து ஃப்ரைடேவோட டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஃப்ரைடே எப்போவுமே வந்து நம்ம சேனலில் ஒரு டாக் ரிலேட்டட் வீடியோ ஒன்று வரும், ஏன்னா வந்து இவ்வளோ டாக் லவர்ஸ் இருக்கீங்க. ஸோ நான் வேறு கண்டென்ட் போகிறனால வந்து இந்த கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஃப்ரைடே எப்போவுமே வந்து ஒரு டாக் வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ டியூஸ்டே வரப்போகிற வீடியோ வந்து எதுவாக இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக வந்து நான் வீக்லி 2 வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத மேலே ஒரு ஓட் மாதிரி ஒன்று வந்திருக்கும். 2 வீடியோ பர் வீக் வந்து போடலாமா வேணாமா, எஸ் ஆ நோவான் இருக்கும். நீங்கள் வந்து 2 வீடியோ போடுறதுக்கு ஓகேனா எஸ்ன்னு ஓட் பண்ணுங்கள். அப்படி 2 வீடியோ போடாதாலும் நீ ஃப்ரைடே மட்டும் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நோக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ஓட்டு வச்சு எனக்கு தெரியும் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த மைண்ட் செட்டில் இருந்தால் ஒரு டாபர்மேன் வாங்கலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மெயினான ஒரு மைண்ட் செட் என்ன வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவன் எது பண்ணாலும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிற ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அவ்வளோ சேட்டை பண்ணுவான், அதெல்லாமே தாங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அவன் எது பண்ணாலும் வந்து இது பண்ணாத நீங்கள் கோபப்பட்டே இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட அது வேலைக்கே ஆகாது. நீங்கள் வந்து ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு ஸ்டேட்லேயும் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கன்னா
உங்களுக்கு ஒரு டாபர்மேன் ஃபர்ஸ்ட் டாகா இருந்துச்சுன்னா வந்து யூஸ் ஆகும் அந்த கேரக்டர். அதுவும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க தனியா ஒரு இடம் கொடுத்துருப்பீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த புல்லோ செடியோ அது இதெல்லாம் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்க கொடுத்துருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் தேவையில்லாம அந்த மண்ணு சாப்பிட மாட்டான், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து உங்களுக்கு கொடுக்கறத கம்மி பண்ணிட்டே இருப்பான். மூணாவதான விஷயம் என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவன் கூட வந்து நீங்கள் எக்ஸ்டென்சிவான ஒரு ஒர்க் அவுட் மாதிரி வந்து நீங்கள் அவனுக்கு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட்டே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து வேறு இதிலேயே யூஸ் பண்ணிட்டு இருப்பான். சப்போஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட் அவன் கொடுக்குறீங்க, பால் தூக்கி போட்டுறீங்க, அவன் அதை எடுத்துகிட்டு வரான், நீங்கள் அவன் கூட விளையாடுறீங்க, அவன் கூட விளையாடுறான்னா அவன் எனர்ஜி வந்து உங்கள் கூட அவன் எனர்ஜி வந்து போயிடுது. ஸோ தட் அவன் வந்து அவன் வந்து சேட்டை பண்ணதுக்கான தேவைப்படுற எனர்ஜி வந்து அவன் உடம்புல இருக்காது. ஸோ அந்த நீங்கள் இருக்கும்போது அவன் ஃபுல்லாக அவன் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தூங்கிடுவான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் டாபர்மேன் வாங்கினா கூட உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடிக்க வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இந்த கடிக்கிற கான்செப்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சின்ன குழந்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரல வய வச்சிங்கன்னா கடிக்க தான் போகுது, ஏன்னா அது பல் உருவாக கிடைக்கும். ஸோ டாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் பல் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் அவன் கடிச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அது கம்மியாகிறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு 1 வருஷத்துலேருந்து வந்து அந்த ஹேபிட் வந்து இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து டாபர்மேன் நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணலாம் உங்களோட டாகை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் டாபர்மேன் வாங்கிட்டாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த ஃப்ரைடே உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை மகாஸ்.